ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சூரம்பட்டி பகுதியில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காங்கிரஸ் வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவனை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் இலவச மின்சார இணைப்பு, 6ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி, நகர பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை ஆகிய வாக்குறுதிகளை தொடர்ந்து மாநில அரசு நிறைவேற்றி வருவதாக கூறினார். அஇஅதிமுக வேட்பாளர் தென்னரசுவை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அக்ரகாரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாக அப்போது அவர் குற்றம் சாட்டினார். இதேபோல் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆனந்தனை ஆதரித்து அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாம் தமிழர் கட்சி மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா்.